ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட செஃப் பிரகாஷ் வந்து வெரி டெலிஷியஸான ரெசிபீஸ்லாம் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இதனால நாங்களும் சரி, இல்லை பார்க்குற மற்ற ஆடியன்ஸும் சரி, புது புது ரெசிபீஸ்லாம் டெய்லி நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம ஷோக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். செஃப் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன செஃப்? இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா செஃப். அது எப்படி இப்படிலாம் சாப்பிட்டு இருக்கீங்க? அதுல என்னென்ன கலந்து சாப்பிட்டு இருக்கீங்க? வெறும் எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் தெரியும். சுகர் கலப்பாங்க. சம்டைம்ஸ் தலை சுத்துற மாதிரி இருந்தா உப்பு கலந்து சாப்பிடுவாங்க. சூப்பர்மா. இது ரெண்டு தான் எனக்கு தெரியும். இப்போ பாருங்க, நான் இப்போ சொல்லுவேன் செஃப், கண்டிப்பா நீங்க நாளைக்கு எடுத்துட்டு வாங்க அப்படினு சொல்வீங்க. டெஃபினட்டா செஃப். அதாவது பாத்தீங்கன்னா, எலுமிச்சம்பழ ஜூஸ்ல அன்னாசி பழம் சேர்க்கலாம், கருப்பு திராட்சை விதையோடு இருக்குல்ல அது சேர்க்கலாம், புதினா சேர்க்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட போகிறீங்க. எலுமிச்சம்பழத்தை எடுப்பங்க, ஒரு அன்னாசி பழம் பெருசாக வாங்கிட்டு வந்ததை சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி இதிலே போட்டுருங்க. எலுமிச்சம்பழத்தை, ஒரு எலுமிச்சம்பழத்தை ஜூஸில் அந்த ஜாரில் போட்டிருக்கீங்க, ஜூஸ் ஜாரில். அப்புறமா அன்னாசி பழம், அது கூட நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை தேன், அது கொஞ்சமாக உப்பு கூட போட்டுக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் கூட இருக்கலாம். தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி அடிச்சுட்டு அதை வடிகட்டி அதுக்கப்புறம் குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். இது அன்னாசி பழம். அதேமாதிரி கருப்பு திராட்சை இருக்குல்ல, ஒரு எலுமிச்சம்பழத்தை புளியிறீங்க, நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ போடுறீங்க, ஒரு அஞ்சாறு திராட்சை, கருப்பு திராட்சை விதையோடு இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் இது கூட போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். அதேமாதிரி புதினாவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு. ஆமா செஃப், என்னோட மாமா கூட இருக்காரு, அவரும் இப்படிதான் ரெண்டு மூணு ஃப்ரூட்ஸ் கலந்து போடுவாரு, கேரட் கூட ஃப்ரூட் கலந்து போடுவாரு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஜூஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, இந்த சம்மருக்கு சூப்பராவே இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சசி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வேலூர்ல. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன ரெசிபி கேக்க போறீங்க இன்னைக்கு? பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படிமா இருக்கீங்க? வெங்காயத்தால் முட்டை குழம்புன்னு சொன்னீங்களா அது எப்படிமா அது வெங்காயத்தால் தான் சுவை அதிகமா ஊட்டி கொடுக்கறது சரிமா அத வத்தல் தானமா கேட்டிருக்கீங்க கத்திரிக்காய் வத்தல் சொல்லட்டுமா கத்திரிக்காய் சேர்த்துக்கிறதுக்காண்டி தான் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு கத்திரிக்காய் வத்தல் சொன்னேன் கத்திரிக்காய் ரெண்டு மூணு வெரைட்டியான கத்திரிக்காயெல்லாம் இருக்கும் அந்த கத்திரிப்பு கலர்ல ஒண்ணு, ஒன்னு பச்சை கலர்ல ஒண்ணு, இந்த மாதிரி அது மாதிரி இருக்குல்ல, ஒன்று சின்ன பீஸா இருக்கும், ரொம்ப கொஞ்சம் பெரிய பீஸா இருக்கும். அந்த மாதிரி மூணு வகையான கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்துட்டு அதை ஒன்று நாலுமா கட் பண்ணிடுங்க, நீட்டமாகவோ இல்லைன்னா கட்டம் கட்டமா, அது அந்த தோல்ல அந்த காம்பு இருக்கும்ல அதை எடுத்துருங்க. மஞ்சத்தூள் தண்ணியில் போட்டு வச்சிருங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சிருங்க. இந்த சைடில் பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கணும், அதில் கொஞ்சமாக ஜீரகம், கல் உப்பு, மஞ்சத்தூள்லாம் போடணும். இங்கே கத்திரிக்காய் வச்சுருக்கீங்களா, அதை வடிகட்டிட்டு இது கூட போட்டு ஒரே ஒரு கொதி வந்தாவே போதும். கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை வடிகட்டிட்டு அதை அப்படியே வெயிலில், நம்ம துணி இருக்கும்ல வேஷ்டி இல்லை காட்டன் துணி இருக்கும்ல, அதை வெயிலில் காய வச்சுட்டு ஒரு 10 நாள் அந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் பொறிச்சு சாப்பிடுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்த குழம்புலாம் பண்ணுறீங்களா, கத்திரிக்காய் வத்த குழம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எங்கள் பேர் தனுஷ்குமாருங்க. தனுஷ்குமாருங்களா? என்ன பண்றாங்க?
எனக்கு மேகி பண்ண தெரியும். மேகி பண்ண ஊருக்கே தெரியும். இத நீங்க வேற அம்மா கிட்ட இருந்து தான் கத்துப்பீங்களா? அவ்வளவு நல்ல புள்ள அது. பாருங்க செஃப், என்னால முடியல. சரி, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? கைமுறுக்கு எப்படி பண்ணனும் அம்மாயி கேட்க சொன்னாங்க. கைமுறுக்கு எப்படி செய்யணும்னு? ஓகே, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் தனுஷ், எப்படி இருக்கீங்க? தனுஷ்னு உங்களை கூப்பிடலாம்ல? கூப்பிடலாம். ஓகே, நீங்க வெஜிடேரியன் நல்லா சாப்பிடுவீங்களா இல்ல நான் வெஜிடேரியனா? நான் பியூர் நான் வெஜ். பியூர் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன மாதிரி போல செஃப், நான் கூட பியூர் நான் வெஜ். அவரும் பியூர் நான். அம்மா சமையல்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இது எங்க அம்மா நான் வெஜ் சூப்பரா சமைப்பாங்க அப்படினா எதை சொல்லுவீங்க? புரியல. கொத்துக்கறி மட்டன் பிரியாணி. ஓ, கொத்துக்கறி மட்டன் பிரியாணி. அம்மா லெச்ச சூப்பர் சூப்பர். ஓகே, என்ன சந்தேகம் கேட்டிங்க? அச்சி முறுக்கு. கை முறுக்கு எப்படி செய்யணும்னு? கை முறுக்குங்களா? கலக்கணும். புரியல. கை முறுக்கு எப்படி செய்யணும்னு? அது என்னென்ன கலந்து செய்யணும்னு கேட்டாங்க. சரி, ஓகே, கவனிங்கா நான் சொல்றேன். கை முறுக்க பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க அத்தை பண்ணுவாங்க. அந்த கை முறுக்குல ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து உடச்சக்கல்ல, அது இது எல்லாமே ஒரு ஸ்பூன் உடச்சக்கல, இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றாவே பவுடர் பண்ணிடுங்க. அது கூட வெண்ணெய் தான் முக்கியமாக சேர்க்கணும். அதனால தான் அது நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். வெண்ணையும் சேர்த்துங்க, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துங்க. காரத்துக்கு வேணால் பச்சை மிளகாயை அரைச்சிட்டு அதோட ஜூஸ் புரிஞ்சிட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை லேசாக தண்ணியில் கரைச்சிட்டு அதில் கூட இதை சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோடார்த்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் மேடம். உங்க பேருமா? என்ன பேருமா? சாந்தி மேடம், திருநெல்வேல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம்மா. ஓகேம்மா, சாப்பிட்டாச்சுங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசை. தோசைங்களா? டிஃபன் தான் சாப்பிட்டீங்களா? ஆமா, இனிமே தான் சாப்பாடு சாப்பிடணும். சரி சரி சரி, ஓகேம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க செஃப் கிட்ட? ரொம்ப நாளா போட்டுட்டே இருக்கோம், லைனே கிடைக்கல. இனிமே போடவே கூடாதுன்னு நினைச்சோம். அந்த மாதிரி நினைக்கும் போதுதான் டக்குன்னு லைன் கிடைச்சிருது பாத்தீங்களா? இப்ப அதனால எல்லாரும் அந்த மாதிரி நினைக்க சொல்றீங்களா? ரொம்ப நன்றிமா, பொறுமையா எங்களுக்கு கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சமையல் வீட்ல? கத்திரிக்காய் கூட்டா? இல்ல, தடியங்காய் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு. ஓ, வெள்ளை பூசணிக்காய். வேற என்ன என்ன பேர் சொன்னீங்க அதுக்கு? தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அதனால திரும்ப ரிப்பீட் போட சொல்றீங்க. கண்டிப்பா அதுவும் சொல்லிடலாமா? என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? டீயல் குழம்பு சார். கீரையா? டீயல். டீயல். டீயலுங்களா? சரி, கவனிங்க நான் சொல்றேன். என்ன டீயல் வேணும்? வெண்டைக்காய் டீயலா? ஆமா ஆமா. சரி, ஓகே, கவனிங்க நான் சொல்றேன். வெண்டைக்காய் டீயல். டீயல் அப்படினாவே கேரளால வைக்கக்கூடிய ஒரு குழம்பு அது. சின்ன வெங்காயத்தை தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிரணும். வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து தனியா கூட சேர்த்துக்கலாம். தனியா விதைகள் இருக்குல்ல, கொரியாண்டர் சீட்ஸ்னு சொல்லுவாங்களே, அது இலை இல்லை விதை, அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக மிளகு ஜீரகம் பாத்திரம், தேங்காய் போடுறீங்க, கொஞ்சமாக தனியா, மிளகு ஜீரகம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே தேங்காவும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கலர் வரணும். கலர் வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் திரும்பவும் தேங்காய் போடுங்க, கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் ஒரு அரை தக்காளி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி,
நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா இங்கே மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இது நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையான இருக்கும். இதில் மட்டன் சிக்கன்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு, வெண்டைக்காய் தீயல் தானே கேட்டிருக்காங்க, வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கு ஷெஃப் இந்த பேர், இந்த குழம்பு பேர் தீயல்னு வந்தது? தீயல் இப்போ நம்ம சாம்பார் அவியல் அப்படிலாம் சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் தீஞ்ச வாசனை இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா, ஆமாம், தீயல் நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம்ல, வெங்காயத்தை சுட்டுட்டு நீங்கள் சமைச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பற்றிலாம் பேசலான்ட்டு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஓகே ஷெஃப், ஓகே ஷெஃப், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, நீங்களும் திருநெல்வேலி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி. ஆமா, அவங்களே தான் கால் பண்ணீங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓ, நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? அதாவது இந்த வெயில் காலத்துல வந்துட்டு சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்துட்டு என்னென்ன ஜூஸ் கொடுக்கலாம், என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே சார், செஃப் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம், உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆறுமுகம். இல்ல, ராமசுப்ரமணியன் சார். எக்ஸ் கேப்டன் ராமசுப்ரமணியன். ஓ, கேப்டன் ராம். நீங்க மிலிட்டரியில இருந்தீங்களா? எஸ் மேம். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட பேசினதுல. ஒரு மிலிட்டரி மேன் கூட பேசியிருக்கேன் நான், ரொம்ப சந்தோஷம். சந்தேகம் என்ன சார், வெயில் காலத்துல சர்க்கரை நோயாளிக்கு என்னென்ன ஜூஸ் கொடுக்கலாம்? இன்னைக்கு நான் ரெண்டு ஜூஸ் சொல்றேன், கவனிங்க சரிங்களா? ரெண்டு ஜூஸ் இல்லை, ஒரு ஜூஸ் சொல்லலாம். பீட்ரூட் ஜூஸு சேர்த்துங்க. அதாவது துவர்ப்பான விஷயம் சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அது சேர்த்துக்கிறதே இல்லை. ஆறு சுவையில் இந்த ரெண்டு சுவையும் சேர்த்துக்கிறது இல்லை. கசப்பும் துவர்ப்பும் நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. இந்த கசப்பும் துவர்ப்பும் சேர்த்துக்கிட்டாவே போகுது. துவர்ப்பு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஒரு நாளில். அந்த ஒரு நாளில் காலை வேலையில் ஃபஸ்ட்டு நம்ம எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு அது போது துவர்ப்பு நம்ம சேர்த்துக்கிட்டாவே போதும். நாவப்பழத்தில் ஜூஸ் பண்ணலாம், பீட்ரூட்டில் ஜூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லை தேன் சேர்த்துக்கலாம். இல்லையா, அதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். பீட்ரூட்டை வெறும் உப்பு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு அதை தடவிட்டு நம்ம சாலடாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. அதிஷா மேம், கேரளாவிலிருந்து பேசுகிறோம். நீங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கீங்களாம்மா? பேசுங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இந்த ப்ரோக்ராம் 1 hour ஆக்கலாம்ல சார்? கண்டிப்பா சொல்லிடுறேமா, நீங்க நிறைய பேர் சொல்றீங்க, நான் சொல்லிட்டே தான் இருக்க, டெய்லி கூட நான் சொல்லிடுவேன், கூட சீக்கிரம் ஆக்கிடுவாங்கம்மா 1 hour. சரி, இந்த சிக்கன் பிரியாணி வந்து இந்த பாஸ்மதி அரிசியில பண்றோம்ல சார்? சரிமா. அந்தது அந்த அரிசி உடஞ்சிருது இல்லாட்டி ஒரு மாதிரி கெட்டி ஆயிரும், எப்படி சார் செய்யறது? உடையாம நல்லா உடையா? பாஸ்மதி அரிசி வச்சு. சரிமா, கவனிங்க நான் சொல்றேன். அதாவது நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க, பாஸ்மதி அரிசி உடஞ்சி போயிடுது அப்படின்றாங்க. ரெண்டு மூணு ஒரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உடையவே உடையாது. ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் பிரியாணி செஞ்சிட்டிங்களே, நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சிட்டீங்க, அதை வந்து எப்படி உடச்சி எடுக்கணும், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, இப்போ வந்து நீங்கள் அதை உடச்சி சாப்பாட்டுக்கு எடுக்க போகிறீங்க. அப்படி எப்படின்னா, நம்ம வீட்டில் குக்கரோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ இருக்குது, சைடில் இப்படி கிராஸாக போடுங்க. அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிராஸாக அப்படி உடைக்கணும், சில்வ மறுக்க ப்ளஸ் மாதிரி. அந்த சைடில் ஒரு உடைக்கிறீங்க, இந்த சைடில் உடைக்கிறீங்க, இந்த சைடில், இந்த சைடில் அப்படி உடைச்சிட்டு லேசாக அப்படி குலுக்கினாவே போதும், அந்த சாதம் ரெடி ஆகிடும். இது ஒரு விதம். இதில் நான் பண்ணிடுறேன் சார். இன்னும் அப்படியும் உடையுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு சமைச்சு பாருங்கள். அது ஒரு டிப்ஸ். அரை மணி நேரம் நல்லாவே ஊறணும், கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அந்த கழுவும் போதே இந்த பாஸ்மதி அரிசி ஓரளவு அப்படியே லேசாக அப்படி கழுவிய வாஷ் பண்ணாவே போதும். ரொம்ப வாஷ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா, அது உடஞ்சி போயிடும். இது ஒன்று. இன்னொன்று வந்து, நீங்கள் அரிசி வடிச்சிட்டு தானே சில பேர் போடுவாங்க, அந்த அரிசி சாதத்தை ஊற வச்சு அரிசியை சாதமாக நம்ம வடிக்கும்போது அதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க.
முக்கால் பாகம் அளவுக்கு வேக விட்டாவே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூணு விஷயமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கன்னிமா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் சிங்கபெருமாள் கோயிலுக்கு மேடம், காஞ்சிபுரம் மாவட்டம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி பொண்ணு விட்டு போட்டேன். எல்லாரும் இப்படி சொல்லிட்டீங்களா? ஐயோ, அது ஒண்ணும் இல்லம்மா, நிறைய பேர் உங்களை மாதிரி ஆர்வமா போட்டுதான் பாக்கலாமே போட்டேன். கேள்விதான். என்ன ஊருகா? கூட போறதான்னு தெரியல எனக்கு. என்ன ஊருகா? எல்லா ஊருக்கும் எலும்பூர் தான் நார்த்தங்கா போட்டு வச்சுக்கிறேன். அந்த அருணிக்கா வாங்க வச்சுருவோம் இன்னைக்கு. அது எப்படி வேக வச்சு தாளிக்கிறதா பச்சையா போடுறதான்னு தெரியல. சரி ஓகே, கவனிங்க நான் சொல்றேன். நெல்லிக்காய் ஊருகா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லிடலாம். ஊருகாய் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா கூட இப்போ ரீசெண்டாக போட்டாங்க, அதாவது மாங்காய் ஊருகாய் நல்லா திருவிட்டாங்க. அதுலேயும் மிளகா தூள் கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். அதை வெயிலில் வச்சு வச்சு சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். இதில் தாளிப்பு வந்து நல்லெண்ணெயில் கடுகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இதை மட்டுமே போட்டாவே போதும். தாளிச்சிட்டு மாங்காவை துருவி வச்சுருக்கீங்களா, உப்பெல்லாம் போட்டு மிளகா தூள்லாம் போட்டு இந்த தாளிச்சதை அது கூட போட்டுட்டு கொதிக்கலாம் விட வேணாம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு எடுத்தாவே போதும். இந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறுகாய் எல்லா ஊறுகாய்க்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும், கல் உப்பு சேர்க்கணும், எலுமிச்சம்பழம் சேர்க்கணும். அதாவது புளிப்பு உப்பு உரப்பு கொஞ்சமாக கசப்பு துவர்ப்புமே இருக்கும். அதனால தான் ஊறுகாய் எல்லாருக்குமே பிடிக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். வழக்கம் போல சூப்பரான ரெசிபிஸ்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு வழக்கம் போல சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.